வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மூவி ரிவ்யூல நாம பார்க்க போற படம் சிவகார்த்திகன் சார் நடிப்புல வெளியே வந்திருக்கிற டான். அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படத்துடைய கதையை பத்தி சொல்லுங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வீட்டில் வந்து உருப்பிடாமல், அதாவது படிக்க முடியாமல், அவர் சின்ன வயசில் இதோ ஆகணும் அதுவும் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காரு. பட் அப்பா வந்து நீ ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றாரு. ஸோ அப்பா டார்ச்சர் தாங்க, அம்மா அவர் காலேஜுக்கு வராரு. காலேஜுக்கு வந்ததும் அவர் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்து படிக்கிறாரு. இப்போ அங்கே வந்து அப்பா மாதிரியே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வாதியரை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கதை தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஸ்கூல் லைஃப்னு ஒரு போர்ஷன் இருக்கு, அப்புறம் காலேஜ் போர்ஷன் ஒன்று இருக்கு. அது வந்து எப்படி, அதை என்ன மாதிரி பண்ணியிருக்காரு? இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பாக ஜாலியாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இது மெனக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்கூல் லைஃப்பில் எப்படி அந்த உடம்பை குறைக்கணும், மீஸ் இல்லாமல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காரு. இப்போ இது ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சிவாங்கி, விஜய், விஜய் படத்தில் சூரி, பாலசரவணன் இப்படின்ற மாதிரி நிறைய இதில் வந்து இந்த பிக் பாஸில் அவர் காலேஜில் வர்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை ரொம்ப வருத்தி மெலிஞ்சி அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போர்ஷன் எல்லாமும் பயங்கர ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சென்டிமெண்ட்டுக்கு போயிடுது. ஸோ அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து இப்போ கதை என்னன்னு சொன்னால் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து வெளியே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அழுதுகிட்டு தான் வருவீங்க. அந்த மாதிரி வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட் வந்து பிச்சிருக்காங்க படத்தில். இப்போ டேரக்டருக்கு வந்து இது ஒரு மொதல் படம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொதல் படம் மாதிரியே தெரியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் அப்பா பையங்கும் போது நீங்கள் கதையை சொல்லும் போது, அப்பா வந்து இன்ஜினியர் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அங்கே ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியார் வராரு, அவருக்கும் இவருக்கு உண்டான விஷயம் சொல்லும் போது அப்பா பையனுடைய உறவு அப்பாவை மாதிரி அங்கே ஒருத்தரை பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஆமாம், கடைசியாக வாத்தியார் யார் என்ன அவங்களுடைய, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா. இது அப்பாவை பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கண்ணி. இது வரைக்கும் நம்ம சமுத்திரக்கண்ணியை வேறு மாதிரி பார்த்துருப்போம். இப்போ தெலுங்கு படம் கூட அவர் வில்லனாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் நம்ம ரகுவரன் இந்த விஐபி சமுத்திரக்கனியை அப்பாவான தனுஷ் கூட நடிச்சிருந்திருப்பார், ரகுவரன் நடிச்சிருப்பார். அதெல்லாம் விட இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு வாத்தியாராக வந்து எஸ் ஏ சூர்யா வந்து நம்ம நண்பன் படம் அப்படி இப்படி வந்து போனால் கூட, இந்த படம் எஸ் ஏ சூர்யா வந்து இப்போ நம்ம மாநாடு பார்த்துருப்போம், அதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த ரோலை வந்து அவர் பிச்சிருக்காரு. இப்போ இந்த மூணு பேர் தான் இந்த படத்தை வந்து மொத்தமாக தாங்கியிருக்காங்க. இதுல வந்து நீங்க மத்த ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, இப்ப இந்த மூணு பேர் இவங்க சுத்தி தான் கதையே நடக்குது. ஆமா, இந்த மூணு பேரை சுத்தி தான் கதையே நடக்குது. அங்கங்க ஹீரோயின் அந்த பாட்டுக்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரு சாங் வந்து பட்டையை கிளப்பி இருக்கு. ஸோ எல்லா சாங்குமே இதுல வந்து இப்ப என்னன்னா, அனிருத்தருடைய கால்ஷீட்டு கிடைச்சதுன்னா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் உடனே டேட்டு தர மாதிரியான லெவலுக்கு அவர் எல்லா படங்கள்லயுமே பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ்லாம் எப்படி? படத்துல டெக்னீஷியன் தான் சொல்லியிருக்கேன். டைரக்டர் வந்து சிபி சக்கரவர்த்தி, கேமராமேன் வந்து பாஸ்கரன் பண்ணியிருக்காரு, இசை வந்து அனிருத் பண்ணியிருக்காரு, ஸோ எடிட்டிங் வந்து நாகுரான் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு? மொத்தத்தில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத்துக்கான ஆடியன்ஸ், அவங்க கவர்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு கூட போகலாம், ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஃபேமிலியோட போய் படத்தை போய் பார்க்கலாம். ஸோ படத்தில் வந்து அடல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மொத்தத்தில் வந்து படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலை, உங்கள் ரசிகர்.